இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல யூனிட் 3 தெர்மல் ஃபிசிக்ஸ் பார்க்க போறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தெர்மல் ஃபிசிக்ஸ், தெர்மல்னா என்ன? தெர்மல்னாலே உங்களுக்கு தெரியும் ஹீட்டா. ஹீட்டை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோமா. இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சன்னு தான் வந்து ப்ரைமரி சோர்ஸு, நேச்சுரல் லிவிங் ஆர்கானிசமுக்கு சன்னு தான் என்ன சொல்கிறாங்க ப்ரைமரி சோர்ஸு. சன் வந்து நம்மளுக்கு வந்து ஹீட் எனர்ஜி கிடைக்குமா. அதே மாதிரி ஹீட் எனர்ஜி வந்து ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிஸுக்கும் பர்டிகுலராக ஒவ்வொரு டெம்பரேச்சர் தேவைப்படும். அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருந்தால் தான் அது வந்து லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே சர்வை பண்ணும். ஒரு கிச்சன்னா இப்போ சமைக்கணுன்னா அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் தேவை. அதே மாதிரி வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட்னா 100 டிகிரி செல்சியஸ், அது ஒரு டெம்பரேச்சர். இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்துக்குமே ஒவ்வொரு ஹீட் எனர்ஜியும் டெம்பரேச்சரும் தேவை, வித்தியாசமாக இருக்கும். அந்த லெசன் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக அந்த லெசனில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, டெம்பரேச்சர்னா என்ன, அப்சல்யூட் ஸ்கில்னா என்ன, தெர்மல் ஈக்குலிபிரியம்னா என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜியோட என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பான்ஷன் பார்க்க போகிறோம். லிக்விடு, சாலிடு, கேஸில் இருக்கும்போது எக்ஸ்பான்ஷன்னா என்ன. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பொறுத்து அதில் ரியல் எக்ஸ்பான்ஷன், அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஐடியல் கேஸில் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். அவ்வளோதான் இந்த லெசனில் வந்து நம்ம பார்க்குறது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாச்சு, இன்ட்ரடக்ஷன் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம டெம்பரேச்சருக்கு போகலாம். டெம்பரேச்சர்னால் உங்களுக்கு தெரியும், ஹாட்டாக இருக்கா கோல்டாக இருக்கா அந்த டிகிரியை சொல்கிறதா டெம்பரேச்சர். ஹாட்னஸ் ஆஃப் த பாடியை, டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆஃப் பாடி தான் என்ன சொல்கிறாங்க டெம்பரேச்சர்ன்றாங்க. டெம்பரேச்சர் வந்து ஹாட்டர் பாடியில் ஹையராக இருக்கும் கோல்டர் பாடியை கம்பேர் பண்ணும்போது. இது என்ன சொல்கிறாங்கன்னா, it is defined as the it determines whether the body is in equilibrium or not with surrounding or average kinetic energy of the molecules. இது என்ன சொல்கிறாங்க, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனாக இருக்கலாம், இல்லைனா மாலிகுல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகும். இப்போ தோசை ஊற்றுறீங்க, தோசைக்கல்லில் வைக்கிறீங்க, தோசை ஊற்றுறதுக்கு மாதிரி தோசைக்கல் வச்சோன்னா என்ன ஆகுது, ஹீட் எனர்ஜி அங்கே நம்ம கையை தொடும்போது அந்த தோசைக்கல்லை நம்ம தொடும்போது சுற்றுது. அது ஏன் என்ன ஆகுதுன்னா, அங்கே உள்ள மாலிகுல்ஸ் எல்லாமே வைப்ரேட் ஆகுது, அதுக்கப்புறம் இப்போ சுடுறது நம்மளுக்கு தெரியுது. அதுலேயே தோசை கரண்டியை வந்து தோசைக்கல் மேலே வச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த தோசைக்கல்லை சுடும்போது என்ன ஆகுது, மாலிகுல்ஸ் எல்லாமே வைப்ரேட் ஆகுது. வைப்ரேட் ஆகிறனால அந்த தோசைக்கல்லில் உள்ள ஹீட் வந்து தோசை கரண்டியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதை தான் என்ன சொல்கிறாங்க வைப்ரேஷன் அப்படின்றாங்க. எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து கெல்வின்றாங்க. ஒரு டெம்பரேச்சர்னால் அது என்ன சொல்கிறாங்க, டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட். ஹீட் வந்து ஃப்ளோ ஆகிறதா என்ன சொல்கிறாங்க டெம்பரேச்சரோட ப்ராப்பர்ட்டியை சொல்கிறாங்க. இதை வந்து ஸ்கேலார் குவான்டிட்டின்றாங்க. டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வினா. இதில் வந்து இன்னொரு டிகிரியில் சொல்லுவாங்க செல்சியஸு, டிகிரி ஃபாரன் ஹீட், அதுதான் சொல்கிறாங்க. இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க டெம்பரேச்சர். அப்சல்யூட் ஸ்கேல், கெல்வின் ஸ்கேல்னா என்ன? இப்போ வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, temperature measured in relation to absolute zero using the Kelvin scale is known as absolute temperature. இப்போது என்ன எடுத்துக்கிறாங்க, ஐஸை வந்து சாலிடாகவும் வாட்டரை வந்து லிக்விடாகவும் வாட்டரை வேப்பரை வந்து கேஸாக, இதுதான் என்ன சொல்கிறாங்க ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கும்போது இந்த மூணுமே 0.01 டிகிரி செல்சியஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஷரை வந்து இருக்குது, ஓகேவா, -273.15 டிகிரி செல்சியஸ், 0 டிகிரி செல்சியஸா. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர், ஓகேவா. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து போகிட்டே இருக்கும், ஓகேவா, மாலிகுல்ஸோட டெம்பரேச்சர். இப்போ டெம்பரேச்சர் வந்து போகிட்டே இருக்கும். எப்போ வந்து அந்த மாலிகுல் வைப்ரேஷன் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிடும், ஓகேவா. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா அப்சல்யூட் ஜீரோ. அப்சல்யூட் ஜீரோவை தான் என்ன சொல்கிறாங்க கெல்வின் ஸ்கேலை. என்ன சொல்லியிருக்காங்க அந்த டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஈச் யூனிட் ஆஃப் த தெர்மோடைனமிக் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் 1/273.16th பார்ட் ஆஃப் த தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் ஆஃப் த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். இப்போ அந்த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னா என்னென்ன பார்த்தோம், ஐஸ் வந்து சாலிட்லையும் வாட்டர் வந்து லிக்விடும் வாட்டர் வேப்பர் கேஸ், இதை தான் என்ன சொல்லலாம் மூணுமே ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஒரு டிகிரி செல்சியஸில் ஏதோ ஒரு டிகிரி செல்சியஸில் அந்த மாலிகுலோட வைப்ரேஷன் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். அந்த ஸ்டாப் ஆகிற டெம்பரேச்சர் தான் என்ன சொல்கிறாங்க அப்சல்யூட் ஜீரோ. அதை வந்து Kelvin scale அப்படின்றதா சொல்கிறோம். அந்த 1 டிகிரி செல்சியஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, 1 கெல்வினுக்கு ஈக்குவலாக இருக்குமா. 0 கெல்வின் தான் என்ன சொல்கிறாங்க, அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி அப்படின்றதா சொல்கிறாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து செல்சியஸ் அண்ட் கெல்வினை வந்து ரிலேட் பண்ணானா அது ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. K = C + 273. ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வினுக்கு உள்ள ஃபார்முலா F + 460 × 5/9. 0 கெல்வினாலே -273 டிகிரி செல்சியஸா. இந்த ஒன்வர்ட்ஸை வந்து நல்லா தர பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தெர்மல் ஈக்குலிபிரியமா. தெர்மல் ஈக்குலிபிரியம்னா என்னன்னா, 2 or more physical system or bodies are said to be in thermal equilibrium if there is no net flow of energy, thermal energy between the system. ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம், ஒரு கோல்டு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம். இப்போ ஏதாவது இப்போ வந்து என்ன, ஒரு ஐஸ்கிரீம் இல்லை ஐஸ் பால் எடுத்து வெளியே வைக்கிறீங்க, அதில் உள்ள கோல்டு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது, என்விரான்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ஹாட் பாட்டியில் ஹாட் காஃபி வச்சோன்னா அது என்ன ஆகுது, அதோட ஹீட் எனர்ஜி என்விரான்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்ஸ்க்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ 2 ஹாட் ஆப்ஜெக்டையும் வச்சுருக்கீங்க, கோல்டு ஆப்ஜெக்டையும் வச்சுருக்கும்போது ஒரு ஹீட் எனர்ஜிலேருந்து இன்னொரு ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போது ஒரு ஹீட் எனர்ஜிலேருந்து இன்னொரு ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது என்ன சொல்கிறாங்க, தெர்மல் ஈக்குலிபிரியம். அப்போ தான் ஹீட் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஒரே டெம்பரேச்சராக இருக்கும்போது அங்கே வந்து ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, தெர்மல் ஈக்குலிபிரியமாக. கோல்டு பாடி அதான் சொல்லியிருக்காங்க, கோல்டு பாடியும் ஹாட் பாடி வைக்கும்போது ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா. என்ன சொல்கிறாங்க, கோல்டு பாடியில் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், ஹாட் பாடியில் டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதை தான் என்னங்க தெர்மல் ஈக்குலிபிரியமாக சொல்லியிருக்காங்க. ரெண்டு சிஸ்டம்மே ஒரே டெம்பரேச்சராக இருக்கும்போது அங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஒரு சிஸ்டம் கம்மியாகவும் ஒரு சிஸ்டம் வந்து கூட டெம்பரேச்சர் இருக்கும்போது தான் அங்கே ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதை தான் என்ன சொல்லியிருக்காங்க, தெர்மல் ஈக்குலிபிரியம். தெர்மல் ஈக்குலிபிரியம் டெஃபினிஷன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. தெர்மல் ஈக்குலிபிரியம்னா என்ன, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் one object to another object, இல்லைனா one system to another system. இதை தான் என்ன சொல்லியிருக்காங்க, தெர்மல் ஈக்குலிபிரியமா. அதுதான் வந்து லாஸ்ட் பேரால எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தெர்மல் எனர்ஜினா என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து ஒரு 2 ரீசன் சொல்லியிருக்காங்க. ஒரு ஹாட் மில்கை வந்து டேபிளில் எடுத்து வச்சுக்கிறீங்க, இன்னொன்று வந்து கோல்டு வாட்டரை எடுத்து வச்சுக்கிறீங்க. ஹாட் காஃபி என்ன ஆகும், என்விரான்மெண்ட் வெளியே வைக்கும்போது ஹாட் எல்லாமே போய் ஜில்லுன்னா கொஞ்சம் சூடு எல்லாமே போயிடும். கோல்டு பாட்டியில் எடுத்து வைக்கும்போது என்ன ஆகுது, ஜில் தண்ணி வந்து போய் கொஞ்சம் மிதமான சூடாக வந்துடுது. இதுதான் என்ன சொல்கிறாங்க, தெர்மல் எனர்ஜினா என்ன, ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃபஸ்ட்டு ரீசனில் எனர்ஜி வந்து என்ன ஆகுது, ஹாட் மில்க் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. நெக்ஸ்ட் வந்து கோல்டு வாட்டர் பாட்டில் என்விரான்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு இந்த கோல்டு வாட்டர் பாட்டில் சூடான வாட்டர் பாட்டிலாக மாறுது. இதை தான் என்ன சொல்கிறாங்க, தெர்மல் எனர்ஜி. அதை தான் இங்கே டெஃபினேஷனாக சொல்லியிருக்காங்க. தெர்மல் எனர்ஜினா என்ன சொல்லியிருக்காங்க, when a hot object is contact with another cold object, energy flow from hot to கோல்டு. ஹாட்லேருந்து தான் கோல்டு ஆப்ஜெக்ட்டுக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது என்ன சொல்லியிருக்காங்க, தெர்மல் எனர்ஜி. 2 பாடிஸும் கான்டாக்ட் இருக்கும்போது அங்கே வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அங்கே டெம்பரேச்சர் என்ன சொல்கிறாங்க டிஃப்ரென்ஸ் ஆகுது. தெர்மல் எனர்ஜி என்ன சொல்கிறாங்க, ஹீட் எனர்ஜி, இல்லைனா சிம்பிளி ஹீட்டா. இன்னொன்று வந்து ஹீட் எனர்ஜி வந்து ஏஜென்ட்டுன்றாங்க. அது என்ன சொல்கிறாங்க, சென்சேஷனாக இருக்கும், வார்மாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாடியை வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தோன்னா அந்த ஆப்ஜெக்டை வந்து சூடாக்கிறது. இந்த மாதிரி எனர்ஜி வந்து எங்கேருந்து ஃப்ளோ ஆகுதுன்னா ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு லோயர் டெம்பரேச்சருக்கு எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர். ஹையர்லேருந்து தான் லோயருக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதை தான் என்ன சொல்கிறாங்க, ஹீட்டிங். இந்த ஹீட்டிங் வந்து 3 வேஸ் இருக்குது, கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷனாக. கண்டக்ஷன்னா உங்களுக்கு தெரியும், கண்டக்ஷன்னா என்னென்னா இப்போ அதுதான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் தான். தோசை கரண்டி வச்சுக்கோங்க, ஹீட் பண்ணோன்னா தோசை கல்லில் உள்ள ஹீட் வந்து தோசை கரண்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத கண்டக்ஷன். கன்வெக்ஷன்னா இப்போ ஒரு கண்டெய்னரில் வாட்டரை வந்து பாயில் பண்ணுறீங்க, வாட்டரில் பாயில் பண்ணும்போது என்ன ஆகுது, வாட்டர் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து கீழே உள்ள தண்ணி வந்து ஹீட் ஆகும். அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் மேலே மூவ் ஆனோன்னா மேலே உள்ள தண்ணி வந்து கீழே மூவ் ஆகி சூடாக, இது வந்து சர்க்குலராக நடக்கிறத கன்வெக்ஷன் சொல்லுவோம். ரேடியேஷனாக உங்களுக்கு தெரியும், சன் மூலியமாக வர ஹீட்டை வந்து ரேடியேஷன் சொல்லுவோம். அதை தான் என்ன சொல்லுவாங்க, ஹீட்டை வந்து ஸ்கேலார் குவான்டிட்டின்றாங்க. SI யூனிட் ஆஃப் ஹீட்டை வந்து ஜூல், டெம்பரேச்சரோட SI யூனிட் வந்து கெல்வினா. இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த டெஃபினேஷன் வந்து ஹீட் எனர்ஜியை வந்து கூலிங் அப்படின்றத கூட சொல்லிக்கலாமா. ஏன்னா தெர்மல் எனர்ஜி ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. டெம்பரேச்சர் ரைஸாகவும் டெம்பரேச்சர் கூடவும் செய்யலாம், டெம்பரேச்சர் குறையவும் செய்யலாம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜியோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்ன? ஹீட் வந்து எப்போவுமே ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஹீட்டாக இருந்தாலும் சரி கோல்டாக இருந்தாலும் சரி மாஸ் வந்து அங்கே சேஞ்ச் ஆகாது. ஏன்னா தான் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் ஹீட் கெயினும் ஹீட் லாஸ் என்ன சொல்கிறாங்க ஈக்குவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து யூனிட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, அதர் யூனிட். இதில் வந்து 2 எஸ்ஐ யூனிட் சொல்லியிருக்காங்க, கலோரி கிலோ கலோரி. கலோரினா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 கிராம் ஆஃப் வாட்டர் 1 டிகிரி செல்சியஸில் ஹீட் எனர்ஜியோட அமௌண்ட்டை சொல்கிறது 1 கலோரி. அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தேவைப்படுறத என்ன சொல்கிறாங்க 1 கலோரி. 1 கலோரினா என்ன, 1 கிராம் ஆஃப் வாட்டரில் 1 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது அங்கே தேவைப்படுற ஹீட் எனர்ஜி தான் என்ன சொல்கிறாங்க கலோரி. கிலோ கலோரினா அதுக்கு ஆப்போசிட் அப்படியே மாறுது. 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டருக்கு 1 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது வர ஹீட் எனர்ஜி என்ன சொல்கிறாங்க கிலோ கலோரி. அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க கலோரிக்கும் கிலோ கலோரிக்கும். எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தான் என்ன சொல்கிறாங்கன்னா என்னென்ன எஃபெக்ட்லாம் இருக்குது. டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுமா, சப்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டேட் மாறும், ஃபிசிக்கல் ஸ்டேட் மாறும், சாலிட்லேருந்து லிக்விட் மாறலாம், லிக்விட்லேருந்து கேஸ் ஆகும். நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணும்போது அது வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுமா, அதை தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து நேச்சரையும் அந்த சப்ஸ்டன்ஸோட மாசை டிபெண்ட் பண்ணியிருக்கு. டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும், ஃபிசிக்கல் ஸ்டேட் சேஞ்ச் ஆகும். நீங்கள் 9th ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, மெல்ட்டிங்னா என்ன, ஃப்ரீசிங்னா என்ன, எவாப்ரேஷனா என்ன, கண்டென்சேஷனா என்ன, அதை தான் நம்ம அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக நம்ம பார்க்கலாமா. தேங்க்யூ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அந்த லிங்க்கில் போய் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.